ட்யூயல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர் டாபிக் யூனிட் எயிட் டாப்பிக்கில் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் தி வேவ் லெங்க் லேம்டா இ ஆஃப் அண்ட் எலக்ட்ரான் அண்ட் லேம்டா பி ஆஃப் ஃபோட்டான் ஆஃப் சேம் எனர்ஜி இ ஆர் ரிலேட்டட் பை அப்போ ஃபோட்டான் அப்படின்னு ஒன்று எடுத்திருக்காங்க அடுத்து எலக்ட்ரான் ஒன்று எடுத்திருக்காங்க அப்போ எலக்ட்ரான் வந்து மோஷன்ல இருக்கும்போது அதுக்கு மேட்டர் வேவா இருக்கும் அதனால வேவ் லென்த் இருக்கும் இப்போ எலக்ட்ரானுடைய வேவ் ஃபோட்டானுக்கு வேவ் லென்த்தும் நம்ம ரிலேஷன் கண்டுபிடிக்கணும் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனர்ஜி ஆஃப் தி போட்டான் இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி ஆஃப் தி எலக்ட்ரான் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எனர்ஜி ஆஃப் போட்டானுக்கு நம்ம ஃபார்முலா எழுதலாம் எனர்ஜி ஆஃப் போட்டான் இஸ் ஈக்குவல் ஹச் சி பை வேவ் லென்த் வேவ் லென்த் ஆஃப் போட்டான் அப்படின்னு எழுதிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் இங்க கைனடிக் எனர்ஜி எழுதணும் கைனடிக் எனர்ஜிக்கு என்ன பார்த்தீங்கன்னா மொமெண்டம் டிவைட் பை டூ எம் இதுதான் எனர்ஜி ஆஃப் தி எலக்ட்ரான் மொமெண்டம்க்கு ஃபார்முலா ஜென்ரலாக வந்து டிபிராக்லி வேவ்லங்கிறது ஹச் பை லேமடா லேமடா எலக்ட்ரான் அப்படின்னு போட்டுக்கலாம் அப்போ வந்து இந்த மொமெண்டம் கொண்டு போயிட்டு இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணலாம் எனர்ஜி எனர்ஜி ஆஃப் தி எலக்ட்ரான் இஸ் ஸ்கொயர் டிவைட் பை ஸ்கொயர் இன்ட்டு டூ எம் நமக்கு கிவன் என்ன கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா வந்து எனர்ஜி ஆஃப் போட்டான் இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் எனர்ஜி ஆஃப் போட்டான் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் அப்படி கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம வந்து எனர்ஜி ஆஃப் போட்டான் வந்து ஹெச் சி பை சப்சிட் பண்ணலாம் அடுத்து வந்து இங்க எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் வந்து இன்ட்டு டூ எம் போட்டுக்கலாம் சரிங்களா இங்க என்னென்ன கான்சென்ட் பாத்தீங்கன்னா இந்த ஹெச் சி கான்ஸன்ட் இந்த டூ எம் கான்சென்ட் எல்லாமே கான்சென்ட் லேம்டா பி

தென் தி டி ப்ராக்லி வேவ் லென்த் அசோசியேட்டட் வித் தி எலக்ட்ரான்ஸ் உட் பி அதாவது பார்ட்டிகல் எப்போ மூவ் ஆகும்போது அது என்ன ஆகணும்னா வேவ் நேச்சராகவும் இருக்கும் அதனால டி ப்ராக்லி வேவ்லெந்த் அது அசோசியேட் ஆயிருக்கும் அதனால டி ப்ராக்லி வேவ்லென்த் நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பொட்டன்ஷியல் வி ஒன் வந்து நமக்கு ஃபோர்டீன் கிலோ வோல்ட் சொல்லியிருக்காங்க அடுத்து பொட்டன்ஷியல் வி டூ வந்து டூ டுவெண்ட்டி ஃபோர் கிலோ வோல்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா டீ ப்ராக்லி வேவ் லென்த்துக்கும் பொடன்ஷியலுக்கு என்ன ரிலேஷன் பார்த்தீங்கன்னா டீ ப்ராக்லி வேவ்லெந்த்லர் பிளான்ஸ் கான்சன்ட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் டுவைஸ் தி மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் இன்ட்டு பொடன்சியல் த்ரூ விட் இஸ்ஸலரேட்டார் கான்சென்ட் சோ தட் வேவ் லென்த் அசோசியேட்டட் வித் தி எலக்ட்ரான் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஒன் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் பொட்டன்ஷியல் அப்படின்னு நமக்கு கிடைக்கும் சரிங்களா இப்போ வந்து வேவ் லென்த் ஒன் பை வேஸ் ஈக்வல்டு இன்வர்ஸ் ரேஷியோ ஆஃப் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் தி பொட்டன்ஷியல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் வீட்டு எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க டூ டுவெண்ட்டி ஃபோர் வீட்டு வந்து டூ டுவெண்ட்டி ஃபோர் கொடுத்துருக்காங்க

அப்போ இங்கே டி ப்ராக்லி வேவ்லெந்த் ஃபார்மல எடுத்து நம்ம வந்து டி பிராக்லி வேவ்லென்த்துக்கு வந்து ஃபார்முலா வந்து ஹச் பை மொமெண்டம்னு வருது ஹெச் வந்து கான்சென்ட் அப்போ டி ப்ராக்லி வேவ்லெந்த் சேம்ன்னா வந்து மொமெண்டம் சேம் அப்போ டி ப்ராக்லி வேவ்லென்த் ஆஃப் ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் இஸ் ஈக்வல்டு டி பிராகலி வேவ்லெந்த் ஆஃப் தி எலக்ட்ரான் அப்படி சொல்லியிருக்காங்க அப்போ மொமெண்டம் ஃபஸ்ட் பார்ட்டிகளில் இஸ் ஈகோவல்டு மொமென்டம் ஆஃப் தி எலக்ட்ரான் வரணும் ஸோ மொமெண்டம் ஆஃப் ஃபர்ஸ்ட் பார்ட்டிகளில் வந்து எம் ஒன் மாஸ் இன் மொமெண்டம் வரணும் மாஸ் இன்டு வெலாசிட்டி ஸோ மொமெண்டம் எம் ஒன் இன்ட்டு வி ஒன் இஸ் ஈக்குவல்டு இங்கே மொமெண்டம் ஆஃப் எலக்ட்ரான் வந்து மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் என்று வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான் நம்ம போட்டுக்கணும் நமக்கு வெலாசிட்டி ஆஃப் தி பார்ட்டிகல் தானே கேட்டிருக்காங்க அப்போ வெலாசிட்டி ஆஃப் தி பார்ட்டிகல் இஸ் ஈக்குவல் மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் வெலாசிட்டி ஆஃப் தி எலக்ட்ரான் பை மாஸ் ஆஃப் தி பார்ட்டிகல் அப்படி நம்ம எடுத்துக்கணும் சரி இப்போ மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் எவ்வளவு பாருங்க 9.1 10^-31 kg அப்படி எடுத்துக்கலாம் அடுத்து வெலாசிட்டி ஆஃப் தி வெலாசிட்டி ஆஃப் தி எலக்ட்ரான் வெலாசிட்டி ஆஃப் எவ்வளவு எலக்ட்ரான் எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க 6 into 10 power 6 கொடுத்துருக்காங்க சோ 6 into 10 power 6 மீட்டர் பர் செகண்ட் டிவைட் பை நம்ம என்ன பண்ணணும்னா மாஸ் ஆஃப் தி பார்ட்டிகல் மாஸ் ஆஃப் தி பார்ட்டிகளுக்கு பாருங்க த்ரீ இன்ட்டு டென் பவர் மைனஸ் சிக்ஸ் கிராம் கொடுத்துருக்காங்க ஸோ த்ரீ இன்ட்டு டென் பவர் மைனஸ் சிக்ஸ் கிராம் கொடுத்துருக்காங்க அதை வந்து நம்ம கிலோகிராமா மாற்றணும் ஸோ தட் டென் பவர் மைனஸ் த்ரீல மல்டிப்ளை பண்ணிவிட்டா கிலோகிராம் வந்துடும் சரிங்களா இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா சிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் எயிட் டூ இன்ட்டு டென் பவர் மைனஸ் ஃபிஃப்டீன் மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு நமக்கு கிடைக்கும் ஸோ ஆன்சர் ஃபார் தேர்ட் கொஷின் வந்து நமக்கு ஃபோர்த் ஆப்ஷன் ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர் ஃபோர்த் பார்க்கலாம் வாங்க வென் இ மெட்டாலிக் சர்ஃபேஸ் இஸ் எலிமினேட்டட் வித் ரேடியேஷன் ஆஃப் லெங் லேமடா தி ஸ்டாப்பிங் பொடன்ஷியல் இஸ் வி தி சேம் சர்ஃபேஸ் இஸ் எலிமினேட் வித் தி ரேடியேஷன் ஆஃப் வேவ் லெங் டூ லேமடா தி ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இஸ் வி பை ஃபோர் தி த்ரெஷ் ஷோல்டுவ் லெங்க் ஆஃப் தி மெட்டாலிக் சர்ஃபேசஸ் இந்த சமம் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம ஐயன்ஸ்டின் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்வேஷன் எடுத்துக்கணும் ஐயன்ஸ்டின் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் அயன்ஷன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்வேஷன் நம்ம எடுத்துக்கலாம் அயன்ஷன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஆஃப் தி இன்சிடென்ட் வேவ் இன்சிடென்ட் ரேடியேஷன் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் ஃபங்க்ஷன் பிளஸ் மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி எடுத்துக்கிறோம் இங்கே ஒர்க் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஹச்சி பை லேம்டா நாட் இந்த லேம்டா நாட் தான் த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி வந்து நம்ம என்ன எழுதலாம் ஆஃப் எம் வி ஸ்கொயர் இது எழுதிக்கலாம் இன்னொன்று வந்து இந்த மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இன்ட்டு சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம் ஸோ இப்போ வந்து ஒர்க் ஃபங்க்ஷன் வேல்யூ இந்த மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி எலக்ட்ரானும் இந்த ஈக்குவேஷனில் சப்சைட் பண்ணலாம் பாருங்க அப்போ ஹெச்சி பை லேம்டா இஸ் ஈக்குவல் நமக்கு ஒர்க் ஃபங்க்ஷன் வந்து ஹெச்சி பை லேம்டா நாட் பிளஸ் மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி வந்து வி இன்ட்டு ஈன்னு வருது இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஹெச்சி பை லேம்டா மைனஸ் ஹெச்சி பை லேம்டா நாட் அதாவது ஹெச்சி பை லேம்டா நாட் லெஃப்ட் சைட் கொண்டு வந்துடும் இஸ் ஈக்குவல் டு வி இன்ட்டு ஈன்னு கிடைக்குது சரிங்களா இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வேவ் லென்த் லேமடா வே லேமடா வேவ் லென்த் இன்சிடென்ட் ஆகும்போது ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வி ஸ்டாப்பிங் பொட்டென்சியல் கொடுத்துருக்காங்க சோ அதுக்கு ஈக்குவேஷன் ஒன் எடுத்துக்கலாம் செகண்ட் கேஸ்ல வந்து டூ லேமடா வேவ் வந்து இன்சிடென்ட் வேவ் எடுக்கும்போது ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வி பை ஃபோர்னு கொடுத்துருக்காங்க சோ அப்போ செகண்ட் ஈக்குவேஷன் எடுக்கும்போது ஹெச்சி பை டூ லேமடா மைனஸ் ஹெச் சி பை லேமடா நாட் இஸ் ஈக்குவல்டு ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வந்து வி பை ஃபோர் இன்ட்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரி இங்க ஈக்குவேஷன் ஒன் அண்ட் டூ இருக்கு இந்த ஈக்குவேஷன் ஒன் அண்ட் டூ நம்ம டிவைட் பண்ணலாம் டிவைட் ஈக்குவேஷன் ஒன் ஈக்குவேஷன் ஒன் டிவைடட் பை ஈக்குவேஷன் டூன்னு எடுத்துக்கோங்க ஈக்குவேஷன் ஒன் டிவைட் பை ஈக்குவேஷன் டூ எடுத்தீங்கன்னா என்னென்ன கேன்சல் ஆகணும் இந்த ஹெச்சி காமனா கேன்சல் பண்ணிடலாம் அடுத்து இந்த விஇயும் காமனா கேன்சல் பண்ணிடலாம் ஸோ இப்போ டிவைட் பண்ணும்போது என்ன வருது பாருங்க ஒன் பை லேம்டா மைனஸ் ஒன் பை லேம்டா நாட் ஈக்குவேஷன் ஒன் டிவைட் பை ஈக்குவேஷன் டூ போடுறோம் ஸோ ஒன் பை டூ லேம்டா மைனஸ் ஒன் பை லேம்டா நாட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும்னா இது வந்து ஒன் டிவைட் பை ஒன் பை ஒன் பை ஃபோர்னு நமக்கு வரும் ஸோ அதனால இது ஃபோர்னு வந்துடும் சரிங்களா இப்போ வந்து இதை சிம்பிளை பண்ணணும் இதை சிம்பிளை பண்ணும்போது எல்சிம் எடுங்க எல்சிம் எடுத்தீங்கன்னா நமக்கு என்ன வரும் பாருங்க லேம்டா நாட் மைனஸ் லேமடா டிவைடட் பை லேம்டா இன்டு லேம்டா நாட் ஓல்ட் டிவைடட் பை ஓல் டிவைடட் பை என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா லேம்டா நாட் மைனஸ் டூ லேமடா டிவைட் பை டூ லேம்டா மைனஸ் லேம்டா டூ லேம்டா இன்ட்டு லேம்டா நாட் அப்படின்னு கிடைக்கும் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் இப்போ இந்த லேம்டா லேம்டா இன்ட்டு லேம்டா நாட் லேம்டா இன்ட்டு லேம்டா நாட் கேன்சல் பண்ணிடுங்க ஸோ தட் இந்த டூ மேலே போயிடும் சரி இப்போ டூ மேலே போச்சுன்னா அடுத்த ஸ்டெப் எழுதலாம் பாருங்கள் டூ இன்ட்டு லேம்டா நாட் மைனஸ் லேம்டா இஸ் ஈக்குவல் ஃபோர் இன்ட்டு லேம்டா நாட் மைனஸ் டூ லேம்டா அப்படின்னு கிடைக்கும் இந்த டூவும் இந்த ஃபோரும் கேன்சல் பண்ணால் இங்கே டூ கிடைக்குது ஸோ லேம்டா நாட் மைனஸ் லேம்டா இஸ் டூ லேம்டா நாட் மைனஸ் ஃபோர் லேம்டா லேம்டா

if a light of wavelength 330 nanometer is incident on a metallic metal with work function 3.55 electron volt the electrons are emitted then the wavelength of the wave associated with the emitted electron is இப்போ வந்து நமக்கு இந்த ஐன்ஸ்டீன் போட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம் இது வந்து ஐன்ஸ்டீன் போட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் என்ன பாத்தீங்கன்னா ஐன்ஸ்டீன் போட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் hc lambda work function maximum kinetic energy okay. இப்போ வந்து இந்த மேக்ஸிமம் கைனெட்டிக் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா எழுதலாம் பார்த்தீங்கன்னா வந்து எனர்ஜிக்கு வந்து பி ஸ்கொயர் பை டூ எம் பார்ட்டிகல் மூவ் ஆகிறதுனால இதுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா டீப்ராகி வேவ்ல்த் அசோசியேட் ஆயிருக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஹெச் பை லேமடா அப்போ இந்த மொமெண்டம் ஃபார்மில மேக்மம் கைனெட்டிக் எனர்ஜி பிளேஸ்ல சப்சிட் பண்ணுங்க அப்போ மேக்சிமம் எனர்ஜி பை ஸ்கொயர் இன்டூ டூ எம் இந்த மேக்ஸிமம் கைனட்டிக் எனர்ஜி நம்ம இங்க கொண்டு போய் சப்சிட் பண்ண போகிறோம் சரிங்களா பை லேம்டான்றது இன்சிடென்ட் வேவ் லெந்த் இந்த லேம்டா வந்து நம்ம லேம்டா டேஷ்னு வச்சுக்கலாம் ஏன்னா லேம்டா டேஷ்ன்றது டி ப்ரோக்லி வேவ் லென்த் மூவிங் எலக்ட்ரான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ பாருங்க இந்த பை இந்த ஒர்க் ஃபங்க்ஷன் பிளஸ் இந்த மேக்ஸிமம் கை நடிக்க என்ன பண்ணலாம் ஸ்கொயர் பை லேம்டா லேம்டா டேஷ்னு எடுத்துருக்கோம் டேஷ்ன்றது பாருங்கான் அப்படின்னு எடுத்து எடுத்துக்கலாம் நமக்கு ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா வேவ் லென்த் நம்ம கொடுத்துருக்காங்க வேவ் லென்த் எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க வேவ் வந்து த்ரீ தேர்ட்டி நேனோ மீட்டர் ஸோ மீட்டர் மீட்டரை மாத்தங்க டென் பவர் மைனஸ் நைன் மீட்டர்னு வருது அடுத்து வந்து ஒர்க் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க ஒர்க் ஃபங்க்ஷன் எவ்வளோ பாருங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் எலக்ட்ரான் வோல்ட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் எலக்ட்ரான் வோல்ட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் எலக்ட்ரான் வோல்ட்டை நம்ம என்ன பண்ணணும்னா ஜூலா மாற்றணும் ஏன்னா எல்லாமே எஸ்ஐ சிஸ்டம்ல எடுத்துக்கலாம் நம்ம என்ன மீட்டர்ல தான் கொடுத்துருக்காங்க எல்லாமே எஸ்ஐ சிஸ்டம்ல கொடுத்துருக்காங்க ஸோ எலக்ட்ரான் வோல்ட்டை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா வந்து

இது ஹோல் ஸ்கொயர் போட்டுங்க டிவைட் பை லேம்டா டேஷ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் வேவ் லென்த் அசோசியேட்டட் வித் இது மூவிங் எலக்ட்ரான் தி லேம்டா டேஷ் இது ஸ்கொயர் சரிங்களா இன்ட்டு டூ இன்ட்டு மாஸ் மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் எடுத்துக்கணும் எலக்ட்ரான் மாஸ் வந்து நைன் பாயிண்ட் ஒன் இன்ட்டு டென் பவர் மைனஸ் தேர்ட்டி ஒன் கிலோகிராம் ஸோ இது எல்லாமே நம்ம சிம்பிளை பண்ணோம்னா இங்கே ஒரே ஒரு அண்ணன் தான் லேம்டா டேஷ் ஸோ லேம்டா டேஷ் நமக்கு கிடைக்கும் இதை சால்வ் பண்ணும்போது லேம்டா டேஷ் நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா வந்து லேம்டா டேஷ் வந்து நமக்கு டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் இன்ட்டு டென் பவர் மைனஸ் நைன் மீட்டர்னு வருது ஸோ இப்போ டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் இன்ட்டு டென் பவர் மைனஸ் நைன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இது இன் வருது கிரேட்டர் தென் ஒரு ஆன்சர் இருக்குது லெஸ் தென் ஒரு ஆன்சர் வருது அப்போ எந்த ஆன்சர் கரெக்ட்டுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலாக வந்து இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா டீப்ராக்லி வேவ்லெந்துக்கும் வெலாஸ்டிக்கும் ரிலேஷன் பார்க்கணும் டீப்ராக்லி வேவ்லெத்துக்கும் வெலாசிட்டி ரிலேஷன் பார்த்தா லேம்பாசிக்கு எச் பை எம் கரெக்ட்டுங்களா எச் பைம் இப்போ வந்து இந்த வேவ் லென்த்து வெலாஸ்ட் எப்படி இருக்குன்னா வேவ்லென்த் இன்வெர்ஸ்லி ப்ரொபர்னல் டூ வெலாஸ்டியா இருக்கு சரி வெலாசிட்டி குறைஞ்சா வேவ்லென்த்து கூடும் வெலாசிட்டி கூடனா வெவ்லந்து குறையும் அப்படின்னு இருக்கு சரிங்களா சரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம எடுத்தது மேக்சிமம் கைனாட்டிக் எனர்ஜி தான் இந்த ஃபார்முலா எடுத்திருக்கும் அப்போ மேக்ஸிமம் கைனாட்டிக் எனர்ஜி எடுத்தீங்கன்னா ஆஃப் இன்ட்டு மேக்ஸிமம் வெலாசிட்டி ஸ்கொயர்னு கிடைக்கும் அப்ப இப்போ நம்ம இங்க எடுத்தது வந்து மேக்சிமம் வெலாசிட்டி தான் அப்ப வெலாசிட்டி ஆஃப் தி எலக்ட்ரான் வந்து இந்த மேக்ஸிமம் வெலாசிட்டி குறைவா இருக்கிறது தான் வாய்ப்பு இருக்கு சரிங்களா சோ ஈக்குவலா இருக்கலாம் இல்லைன்னா குறைவா இருக்கலாம் ஈக்குவா இருந்துச்சுன்னா ஈக்குவல் வரும் அதே வந்து வெலாசிட்டி ஆஃப் தி எலக்ட்ரான் வந்து நமக்கு வந்து லெஸ் தேன் மேக்ஸிமம் வெளாசிட்டியா இருந்து அப்ப என்ன ஆயிரம் வேவ் லென்த் அதிகமாயிரும் அக்கார்டிங் டுவலாஸ்டி வேவ் லென்த் இஸ் இன்வர் ஸ்லீப்பர் டு வெலாசிட்டி ஸோ வெலாசிட்டி வந்து நமக்கு வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான் மேக்சிமம் வெலாசிட்டா குறைவாக தான் இருக்க வாய்ப்பு இருக்கும் சரிங்களா அதனால் வந்து வேவ் லெங் வந்து நமக்கு எப்படி இருக்குன்னா கிரேட்டர் தேன் வரணும் ஸோ வேவ் லெங் ஆஃப் தி லெமிட் எலக்ட்ரான் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் இன்ட்டு டென் பவர் மைனஸ் நைன் மீட்டர் ஈக்குவல் ஈக்குவல்டு எப்போ எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அந்த மேக்ஸ் எலக்ட்ரான் வந்து மேக்ஸிமம் விளாஸ்ட்டில் வரும்போது ஈக்குவெட்டு எடுவோம் வேவ் வெலாசிட்டி வந்து எலக்ட்ரானுடைய வெலாசிட்டி வந்து லெஸ் தேன் மேக்ஸிமம் வெலாசி வரும்போது வேவ்லேருந்து கிரேட்டர் தேன் டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் இன்ட்டு டென் பவர் மைனஸ் நைன் மீட்டர் எடுக்கும் ஸோ தட் இந்த கொஷினுக்கு வந்து ஃபிஃப்த் கொஷனுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து நமக்கு செகண்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர்

இங்க வந்து ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து லென்த் வந்து ஃபர்ஸ்ட் கேஸ்ல வேவ்லெந்த் லேம்டா 1 வந்து லேம்டான்னு கொடுத்துருக்காங்க செகண்ட் கேஸ்ல வேவ்லெந்து லேம்டா டூ வந்து நமக்கு லேம்டா பை டூன்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் கேஸ்ல கைநடிக் கனர்ஜி கே ஒன் வந்து கேன்னு எடுத்துக்குவோம் செகண்ட் கேஸ்ல கைனடி வந்து த்ரீ கேன்னு கொடுத்துருக்காங்க அப்போ ஒர்க் ஃபங்க்ஷன் எவ்வளோன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரி இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு இந்த ஈக்குவேஷன் அப்படி டேரக்டா எடுத்துக்கலாம் இது ஈக்குவேஷன் ஒன்னு எடுத்துக்கங்க இப்போ செகண்ட் கேஸ்க்கு வந்து நம்ம வேவ் லெந்த் எவ்வளோ போடணும் ஹெச்சி பை லேம்டா பை டூ அப்படின்னு போட்டுக்கணும் வேவ்லேந்து வந்து லேமடா பூ இஸ் ஈக்குவல் டு ஒர்க் பங்க்ஷன் பிளஸ் கைநகி வந்து த்ரீ டைம்ஸ் ஆஃப் கே கொடுத்துருக்காங்க இந்த டூ மேலே போயிடும் இல்லைங்களா ஸோ டூ இன்ட்டு ஹச்சி பை லேம்டா டூ இன்ட்டு ஹச்சி பை லேமடா இஸ் ஈக்குவல் டு டபுள்யூ பிளஸ் த்ரீ கே அப்படின்னு இருக்கு சரிங்களா இது ஈக்குவேஷன் நம்ம டூன்னு எடுத்துக்கலாம் இப்போ ஈக்குவேஷன் ஒன்னு நம்ம என்ன பண்ணலாம்னா மல்டிப்ளை பை த்ரீன்னு போடுவோம் மல்டிப்ளை பை த்ரீன்னு எடுத்துக்கலாம் அப்போ ஈகுவேஷன் மல்டிப்ளை பை த்ரீன்னு போட்டீங்கன்னா என்ன ஒரு மாதிரி த்ரீ ஹெசி பை லேமடா இஸ் ஈக்குவல் டு த்ரீ டபுள்யூ பிளஸ் த்ரீ கேன்னு வருது சரிங்களா இது ஈக்குவேஷன் த்ரீன்னு எடுத்துக்கங்க ஈக்குவேஷன் த்ரீன்னு எடுத்துக்கோங்க சரிங்களா இப்போ என்ன பண்ணலாம்னா ஈக்குவேஷன் த்ரீ மைனஸ் ஈக்குவேஷன் டூன்னு எடுத்துக்கலாம் ஈக்குவேஷன் த்ரீ மைனஸ் ஈக்குவேஷன் டூன்னு எடுங்க ஈக்குவேஷன் த்ரீ மைனஸ் ஈக்வேஷன் டூ எடுத்தீங்கன்னா த்ரீ ஹெச்எசி பை லாமடா இருக்கு இங்க டூ ஹெச்எசி பை லாம்டா இருக்குது ஸோ த்ரீ ஹெச்சி பை லாமடா மைனஸ் டூ ஹெச்சி பை லாமடான்னு கிடைக்கும் சரிங்களா லெஃப்ட் ஹண்ட் சைடு அது ரைட் ஹேண்ட் சைடு பாருங்க த்ரீ டபுள்யூ மைனஸ் டபுள்யூ த்ரீ டபுள்யூ மைனஸ் டபுள்யூ இருக்கு அடுத்து இந்த த்ரீ கே த்ரீ கே கேன்சல் ஆயிரம் அது ஜீரோனு வந்துடும் த்ரீ கே த்ரீ கே கேன்சல் ஆயிடுச்சு ஸோ த்ரீ டபுள்யூ மைனஸ் டபுள்யூ வந்து நமக்கு டூ டபுள்யூ இந்த த்ரீ ஹெச்சி பை லாம்டா மைனஸ் டூ ஹெச்சி பலம்டா வந்து ஹெச்சி பை லேடா ஸோ டூ டபுள்யூ ஈக்குவல் ஹெச்சி பை லாமடா டபுள்யூ இஸ் ஈக்குவல் ஹச் பை டூ லமடா

கேஸ் ஒன் எடுத்துக்கலாம் கேஸ் ஒன் என்ன பார்த்தீங்கன்னா இன்சிடென்ட் எனர்ஜி ஃபர்ஸ்ட் கேஸில் வந்து நமக்கு பாயிண்ட் நைன் எலக்ட்ரான் வோல்ட்டு கொடுத்துருக்காங்க ஒர்க் ஃபங்க்ஷன் வந்து ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட் தான் கிவன் மெட்டலுக்கு அது பாயிண்ட் சிக்ஸ் எலக்ட்ரான் வோல்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து நமக்கு மேக்ஸிமம் கைனெட்டிக் எனர்ஜி என்ன கிடைக்கும்னா வந்து நமக்கு பாயிண்ட் நைன் எலக்ட்ரான் வோல்ட் மைனஸ் பாயிண்ட் சிக்ஸ் ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் கைனெட்டிக் எனர்ஜி மேக்ஸிமம் கைனட்டிக் எனர்ஜி வந்து ஃபர்ஸ்ட் கேஸில் வந்து நமக்கு பாயிண்ட் நைன் மைனஸ் பாயிண்ட் சிக்ஸ் இஸ் பாயிண்ட் த்ரீ எலக்ட்ரான் வோல்ட் கிடைச்சிருக்கு அடுத்து கேஸ் டூ நம்ம பார்க்கலாம் கேஸ் டூல பாருங்க கேஸ் டூ வந்து நமக்கு இன்சிடென்ட் எனர்ஜி இருக்கு இல்லைங்களா கைனடிக் எனர்ஜி சாரி இன்சிடென்ட் எனர்ஜி இன்சிடென்ட் எனர்ஜி ஆஃப் தி போட்டான் வந்து செகண்ட் கேஸ்ல வந்து த்ரீ பாயிண்ட் த்ரீ எலக்ட்ரான் வோல்ட் கொடுத்துருக்காங்க ஒர்க் ஃபங்க்ஷன் ஆல்வேஸ் கான்ஸன் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் எலக்ட்ரான் ஓல்ட்டு இப்போ வந்து மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி எமிட்டட் எலக்ட்ரான் இன் செகண்ட் கேஸ்க்கு வந்து இன்சிடென்ட் எனர்ஜி த்ரீ பாயிண்ட் த்ரீ எலக்ட்ரான் வோல்ட் மைனஸ் ஒர்க் ஃபங்க்ஷன் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ பாயிண்ட் த்ரீல பாயிண்ட் சிக்ஸ் போனா டூ பாயிண்ட் செவன் எலக்ட்ரான் வோல்ட் நமக்கு கிடைக்குது சரிங்களா நெக்ஸ்ட் வந்து மேக்ஸிமம் கைனெட்டிக் எனர்ஜி ஃபர்ஸ்ட் கேஸ் பை மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி செகண்ட் கேஸ்க்கு வந்து ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா ஆஃப் எம் வி ஒன் ஸ்கொயர் பை ஆஃப் எம் வி டூ ஸ்கொயர் வி ஒன் வி டூன்றது மேக்ஸிமம் வெலாஸ்டி இன் ஃபர்ஸ்ட் கேஸ் அண்ட் செகண்ட் கேஸ் அப்படின்னு வருது இந்த ஆஃப் எம் கேன்சல் பண்ணிடலாம் சரிங்களா இதுல இருந்து நமக்கு வி ஒன் பை வி டூ ஓல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ரேஷியோ ஆஃப் தி கைனடிக் எனர்ஜிஸ் இன் தி ஃபர்ஸ்ட் கேஸ் அண்ட் செகண்ட் கேஸ் ஃபர்ஸ்ட் கேஸ்ல கைனடிக் எனர்ஜி த்ரீ ஜீரோ பாயிண்ட் த்ரீ எலக்ட்ரான் ஓல்ட் செகண்ட் கேஸ்ல டூ பாயிண்ட் செவன் எலக்ட்ரான் ஓல்ட் எலக்ட்ரான் ஓல்ட் எலக்ட்ரான் வோல்ட் கேன்சல் ஆயிருது ஸோ பாயிண்ட் செவன் டூ பாயிண்ட் செவன் நம்ம வந்து கேன்சல் பண்ணமுன்னா நமக்கு வந்து ஒன் இஸ் டூ நைன் அப்படின்னு கிடைக்குது ஸோ வி ஒன் பை வி டூ ஓல் ஸ்கொயர் இசிகோல்டு ஒன் பை நைன் கிடைக்குது இப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்தமுன்னா வி ஒன் பை வி டூ இசிகோல்ட்டு ஒன் பை த்ரீ ஸோ ஆன்சர் வந்து ஒன் இஸ் டு த்ரீ ஸோ ஒன் இஸ் டு த்ரீ இந்த எய்த் கொஸ்டினுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட் லெட் அஸ் ஆல் நைன்த்து சம் ஏ லைட் சோர்ஸ் ஆஃப் வேவ்லென்த் ஃபைவ் டுவெண்ட்டி நேனோ எமிட்ஸ் ஒன் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் இன்ட்டு டென் பவர் ஃபிஃப்டீன் போர்ட்டான்ஸ் பர் செகண்ட்

C by lambda. Where என்னன்றது என்ன பதினா, number of photons emitted per second என்ன சரிங்களா, சரி, first case வந்து N1 எவ்வளவு கொடுத்திருக்காங்க பாருங்க 1.04 into 10 power 15 கொடுத்திருக்காங்க per second, photons per second. என்னன்றது, number of photons emitted per second. சரிங்களா, la? lambda 1 வந்து நமக்கு 520 nanometer கொடுத்திருக்காங்க, 520 nanometer கொடுத்திருக்காங்க. அடுத்து N2, செகண்ட் caseல வந்து, number of photons emitted வந்து 1.38 into டென் பவர் ஃபிஃப்டீன் ஃபோட்டான்ஸ் பர் செகண்ட் லேம்ரா டூ பார்த்தீங்கன்னா ஃபோர் சிக்ஸ்டி நினோமீட்டர் கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா பவர் ஆஃப் தி செகண்ட் சோர்ஸ் பை ஃபர்ஸ்ட் சோர்ஸ் ஸோ பவர் ஆஃப் தி செகண்ட் சோர்ஸ் பை ஃபர்ஸ்ட் சோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன கான்ஸ்டன்ட் சொல்லுங்க ஹெச்சி கான்ஸ்டன்ட் அப்போ இது ரேஷியோல கேன்சல் ஆயிரும் ஸோ என் ஒன் பை லேமரா ஒன் என் ஒன் பை லேம்டா ஒன் டிவைட் பை என் டூ பை

லேம்டா டூ வந்து நமக்கு லேம்டா டூ வந்து என்ன பார்த்தீங்கன்னா லேம்டாட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஃபோர் சிக்ஸ்டி மீட்டர் ஃபோர் சிக்ஸ்டி மீட்டர் ஃபோர் நேனோ நினைனோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க லேடாட்டு வந்து ஃபோர் நேனோ மீட்டர் இப்போ நேனோ மீட்டர் கேன்சல் ஆயிரும் இந்த டென் பவர் ஃபிஃப்டீன் கேன்சல் பண்ணிடலாம் இங்கே ஒரு ஜீரோவும் இது கேன்சல் பண்ணிடலாம் இது எல்லாமே நம்ம சிப்ளை பண்ணமுன்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து இதை சிம்ப்ளை பண்ணதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ ஆன்சர் வரணும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு நம்ம கிடைக்கும் ஸோ இந்த ஆன்சர் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஸோ நைன்த்து கொஷனுக்கு ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி வந்து நமக்கு கரெக்டாக இருக்குது

இன்டு வேவ் லெங்க் வேவ் லெங்க் எவ்வளோ பாருங்க ஃபைவ் ஃபிஃப்டி இன்ட்டு டென் பவர் மைனஸ் நைன் டிவைட் பை பிளாங்ஸ் கான்ஸன் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் இன்ட்டு டென் பவர் மைனஸ் தேர்ட்டி ஃபோர் அடுத்து வந்து சி ஸ்பீட் ஆஃப் லைட் த்ரீ இன்ட்டு டென் பவர் எயிட் ஸோ இது எல்லாமே சால்வ் பண்ணமுன்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து ஒன் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் இன்ட்டு டென் பவர் ஃபார்ட்டி ஃபைவ் வரும் ஸோ இதை ரவுண்ட் அப் பண்ணிட்டோம்னா இந்த ஆர்டர் ஆஃப் நமக்கு டென் பவர் ஃபார்ட்டி ஃபைவ் அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும் ஸோ டென் பவர் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபஸ்ட் ஆப்ஷன்

ஸோ பை வேவலன்யூ எடுத்துக்கணும் கிவன் என்ன கொடுத்துருக்காங்க டபுள்யூ கொடுத்துருக்காங்க ஒர்க் பங்கன் த்ரீ பாயிண்ட் த்ரீ ஒன் த்ரீ எலக்ட்ரான் வால்ட்டு எலக்ட்ரான் வோல்ட் நமக்கு தெரியும் ஒன் எலக்ட்ரான் வோல்ட் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இன்ட் டென் பவர் மினஸ் நைன்டீன் ஜூல் அதாவது எலக்ட்ரான் வோல்ட்டு ஜூல மாத்திரத்தை இந்த பார்மல ஏன்னா எல்லாமே எஸ்ஐ நீட்ல சப்சைட் பண்ண போறோம் அதனால ஒர்க் ஃபங்க்ஷன் வந்து நம்ம ஜூலில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஸோ த்ரீ பாயிண்ட் த்ரீ ஒன் த்ரீ இன்ட்டு எலக்ட்ரான் ஜூல கன் ஜூலில் கன்வெர்ட் பண்றதுக்கு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் டென் பவர் மைனஸ் நைன்டீன்ல மல்டிப்ளை பண்ணிடணும்

ஜூனில் மாத்திரம் எல்லாமே எஸ்ஐ யூனிட்டில் கொண்டு வந்திருக்கும் இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் இன்ட்டு டென் பவர் மைனஸ் செவன் கிடைக்கும் இது ஆங்ஸ்ட்ராங்கில் மாற்றணும் இல்லைங்களா அதனால் த்ரீ செவன் ஃபைவ் ஜீரோ இன்ட்டு டென் பவர் மைனஸ் டென்னு எழுதிட்டு போனோம் டென் பவர் மைனஸ் டென் மீட்டர் தான் ஒன் ஆங் ஸ்ட்ராங் ஸோ த்ரீ செவன் ஃபைவ் ஜீரோ ஆங்க் ஸ்ட்ராங் ஸோ லெவன்த்து கொஸ்டினுக்கு வந்து நமக்கு ஆன்சர் வந்து லெவன்த் கொஸ்டனுக்கு ஆன்சர் வந்து த்ரீ செவன் ஃபைவ் ஜீரோ ஆங்க் ஸ்ட்ராங் செகண்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர் டுவெல்த் கொஸ்டின் பார்க்கலாம் ஏ லைட் ஆஃப் வேவ் லெங்க் ஃபைவ் ஹண்ட்ரட் நேனோமீட்டர் இஸ் இன்சிடென்ட் ஆன் ஏ சென்சிட்டிவ் மெட்டல் பிளேட் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஒர்க் ஃபங்க்ஷன் ஒன் பாயிண்ட் டூ த்ரீ ஃபைவ் எலக்ட்ரான் ஓல்ட் தி கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் எமிட்டட் இஸ் ஐன்ஸ்டன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் இக்வேஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஐன்ஸ்டன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்வேஷன் என்ன சொல்லுங்க இன்சிடென்ட் எனர்ஜி இஸ் இக்குவல் ஒர்க் ஃபங்க்ஷன் ப்ளஸ் கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி ஸோ மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி இக்குவல் இன்சிடென்ட் எனர்ஜி மைனஸ் ஒர்க் ஃபங்க்ஷன் இன்சிடென்ட் எனர்ஜி வந்து எச் பை லேமடா மைனஸ் ஒர்க் ஃபங்க்ஷன் வேவ் லென்த் வந்து நமக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து வேவ் லெங்க் ஒர்க் ஃபங்க்ஷன் வந்து ஒன் பாயிண்ட் டூ த்ரீ ஃபைவ் இன்டூன் ஒன் பாயிண்ட் டூ த்ரீ ஃபைவ் எலெக்ட்ரான் வோல்ட் கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து நமக்கு என்ன எடுத்துக்கலாம்னா இது ஒர்க் ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ எல்லாமே வந்து நமக்கு இங்கே பாருங்க இங்க ஆன்சர் வந்து எலக்ட்ரான் வோல்ட்டுல இருக்கு ஆன்சர் வந்து எலக்ட்ரான் வோல்ட்ல இருக்கு அப்போ வந்து இந்த எச்சி பை சால்வ் பண்ணோம்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும்னா ஜூலில் கிடைக்கும் ஸோ ஜூலில் கிடைக்கும் எலக்ட்ரான் மாத்தம்னா உங்களுக்கு ஒன் எலக்ட்ரான் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இன்டி டென் பவர் மைனஸ் நைன்டீன் ஜூல் தானே எழுதுகிறோம் அப்போ ஜூன்ல இருக்கிறது எலக்ட்ரான் ஒன் ஜூல் இக்கோடு ஒன் பை ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இன்டி டென் பவர் மைனஸ் நைன்டீன் எலக்ட்ரான் அதாவது ஜூல எலக்ட்ரான் மாத்தம் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இன்டென் பவர் மைனஸ் நைன்டீன்ல டிவைட் பண்ணா ஜூ எட்டா மாறிடும் இங்க ஹெச் சி லேமரா இதெல்லாம் நம்ம எஸ்ஐ யூனிட்ல சப்சிட் பண்ண போறோம் அதனால ஜூல கிடைக்கும் எலக்ட்ரான் மாத்தீங்க ஏன்னா ஆன்சர் வந்து எலக்ட்ரான் கேட்டிருக்காங்க ஸோ தட் கேட்டுருக்காங்க வந்து இந்த இன்சிடென்ட் என்னஜி நம்ம எலக்ட்ரான் மாத்த போறோம் சரி ஃபஸ்ட்டு பண்ணுங்க சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் இன்ட்டு டென் பவர் மைனஸ் தேர்ட்டி ஃபோர் போட்டுக்குங்க ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து த்ரீ டென் பவர் எயிட்டின்னு போட்டுக்கு வேவ் லெந்த் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் இன்ட்டு டென் பவர் மைனஸ் நைன் மாற்றியாச்சு இப்போ இது மொத்தமே ஜூலில் இருக்கும் இதை வந்து எலக்ட்ரான் வோல்ட்டில் மாற்றுறதுக்கு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இன்டூ டென் பவர் மைனஸ் நைனில் டிவைட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி ஒர்க் ஃபங்க்ஷன் வந்து எலக்ட்ரான் வோல்ட்டில் தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதை ஒன் பாயிண்ட் டூ த்ரீ ஃபைவ் அப்படின்னு சப்ஸிட் பண்ணிடுவோம் இதை நம்ம சிம்பிளை பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கொஸ்டினுக்கு வந்து நமக்கு ஒன் பாயிண்ட் டூ ஃபோர் எலக்ட்ரான் வோல்ட் அப்படி கிடைக்கும் ஏன்னா எல்லாமே ஆன்சர் வந்து எலக்ட்ரான் வோல்ட்லேயே நம்ம எடுத்துருக்கோம் ஸோ டுவெல்த் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து தேர்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர் ஃபோட்டான்ஸ் ஆஃப் வேவ்ல்த் லேமடா ஆர் இன்சிடென்ட் ஆன் ஏ மெட்டல் The most energetic electrons ejected from the metal are bent into a circular arc of radius R by a perpendicular magnetic field having magnitude B. தி ஒர்க் ஃபங்ஷன் ஆஃப் தி மெட்டாலிஸ் இது ரெண்டு கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம சம்ம சால்வ் பண்ண போகிறோம் ஒன்று வந்து அயன்ஸன்ஸ் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்வேஷன் இன்னொன்று வந்து ஒரு சார்ஜு பார்ட்டிகல வந்து மேக்னட்டிக் ஃபீல்டில் வந்து நம்ம பர்பண்டிகுலராக ப்ரொஜெக்ட் பண்ணால் அது சர்க்குலர் பார்த்தில் போகும் அப்படின்றது எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் அயன்ஸன் போட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் நமக்கு தெரியும் ஹெச்சி பை லேமரா இன்சிடென்ட் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஒர்க் ஃபங்க்ஷன் ப்ளஸ் மேக்ஸிமம் கைனெட்டிக் எனர்ஜி இது எடுத்துக்கலாம் செகண்ட் வந்து ஒரு சார்ஜு பார்ட்டிகளை வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் மேக்னட்டிக் ஃபீல்டில் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இது சர்க்குலர் பார்த்தில் இப்படி போகும் சர்க்குலர் பாத்துல இப்படி போகும் இப்ப சர்க்குலர் பாத்துல போனோம்னா சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ப்ரொவைடட் பை தி இங்க வந்து பாத்தீங்கன்னா மேக்னடிக் ஃபோர்ஸ் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வந்து எம் வி ஸ்கொயர் பை ஆர் எம் வி ஸ்கொயர் பை ஆர் அப்படின்னு எடுத்துக்கலாமா தட் இஸ் ஈக்குவல் டு இங்க வந்து மேக்னட்டிக் ஃபோர்ஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா பிக்யூ வி பிக்யூ வி அப்படின்னு எடுத்துக்கலாம் பிக்யூ வி பிக்யூன்றது இ இன்ட்டு வி ஏன்னா எலக்ட்ரான் தானே இங்க இருக்கு அதனால இந்த வி இந்த ஸ்கொயர் வி இது கேன்சல் பண்ணிடலாம் எம் வி என்றது மொமெண்டம் ஸோ மொமெண்டம் இஸ் ஈக்வல் என்ன வருது பாருங்க பிஇஆர் கிடைக்குது கைனெடிக் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மொமெண்டம் ஸ்கொயர் பை டூ எம் சரிங்களா கைனெடிக் எனர்ஜி ஈக்குவல் மொமெண்டம் ஸ்கொயர் வந்து பி ஸ்கொயர் இ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் டிவைட் பை டூ எம்னு எடுத்துக்கலாம் நமக்கு இங்கே இப்போ இந்த ஈக்குவேஷன் ஈக்குவேஷன் ஒன்னுக்கு வந்துடலாம் பாருங்க ஈக்குவேஷன் ஒன்னுன்றது ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் அதுலருந்து ஒர்க் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் என்ன பண்ணலாம்னா ஹச் சி பை லேம்டா மைனஸ் கே அப்படின்னு எடுத்துக்கலாம் ஹெச்சி பை லேம்டா மைனஸ் கே அப்படின்னு எடுத்துக்கங்க இப்போ கே வேல்யூ இங்கே இருக்கு எனக்கு கண்டுபிடிச்சிருக்கு இல்லையா அதை சப்சிட் பண்ணுங்க கே வேல்யூ சப்சிட் பண்ணலாம் அப்போ ஹச் சி பை லேம்டா

டூ எம் இந்த ஆர் தான் இந்த ஆர் என்றது தான் கேபிட்டல் ஆர் அதாவது ரேடியஸ் த்ரூ விச் தி பார்ட்டிகல் மூவ்ஸ் இன் தி மேக்னடிக் ஃபீல்டு ஸோ இந்த கொஸ்டின் இங்கே ஓல் ஸ்கொயர் வரும் ஸோ இந்த மாதிரி எந்த ஆன்சர் பாருங்க நமக்கு ஃபோர்த் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர் ஸோ தேர்ட்டீன்த் கொஷனுக்கு வந்து ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்டு தி ஒர்க் ஃபங்க்ஷன் ஃபார் மெட்டல்ஸ் ஏ அண்ட் சி ஆர் ஒன் பாயிண்ட் நைன் எயிட் நைன் டூ எலக்ட்ரான் டூ எலக்ட்ரான் அண்ட் ஃபைவ் எலக்ட்ரான் ஓல்ட் ரெஸ்பெக்டிவ்லி தி மெட்டல் பார் மெட்டல்ஸ் எமிட் wavelength 4100 angstroms ரேடியேஷன் சரி இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு வேவ்லெந்த் வந்து நம்ம மெட்டல் சர்ஃபேஸ் மேல இன்சிடென்ட் பண்றோம் அப்போ எந்தெந்த மெட்டல் பிளேட் வந்து போட்டோ எலக்ட்ரான்ஸை எமிட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அப்ப இன்சிடென்ட் எனர்ஜி வந்து கிரேட்டர் தேன் ஒர்க் ஃபங்க்ஷன் இருந்தா அந்த மெட்டல்ஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணணும்னா வந்து எலக்ட்ரான்ஸை எமிட் பண்ணும் அதனால நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் எனர்ஜியை கண்டுபிடிக்கணும் சரிங்களா இன்சிடென்ட் எனர்ஜி எலக்ட்ரான் வீல்ட்ல கண்டுபிடிக்கலாம் என்ன ஒர்க் ஃபங்க்ஷன் வந்து எலக்ட்ரான் வோல்ட்ல கொடுத்துருக்காங்க ஸோ எனர்ஜிக்கு என்ன பார் பாருங்க ஹெச் சி பை லேமடா இப்போ ஹச் சி பை லேமடா நம்ம சப்சிட் பண்ணலாம் ஹச் வந்து சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் இன்ட்டு டென் பவர் மைனஸ் தேர்ட்டி ஃபோர் சி வந்து ஸ்பீட் ஆஃப் லைட் த்ரீ இன்ட்டு டென் பவர் எயிட் டிவைட் பை வேவ் லெங்க் நமக்கு ஃபோர் தௌசண்ட் ஹண்ட்ரட் கொடுத்துருக்காங்க டென் பவர் மைனஸ் டென் எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ வந்து இது நமக்கு ஜூன்ல வந்திருக்கும் எலக்ட்ரான் வோல்ட்ல மாற்றுறதுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இன்ட்டு டென் பவர் மைனஸ் நைன்டீனில் டிவைட் பண்ணா நமக்கு எலக்ட்ரான் வோல்ட்ல மாறிடும் ஸோ தட் இந்த வேல்யூ ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இன்ட்டு டென் பவர் மைனஸ் நைன்டீனில் டிவைட் பண்ணிட்டேன் சோ தட் இந்த ஆன்சர் நமக்கு எலக்ட்ரான் வோல்ட்ல கிடைக்கும் இது சிம்பிளை பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு த்ரீ எலக்ட்ரான் வோல்ட்டுன்னு கிடைக்கும் சோ இன்சிடென்ட் எனர்ஜி பார்த்தீங்கன்னா த்ரீ எலக்ட்ரான் வோல்ட் வந்திருக்கு அப்ப ஃபர்ஸ்ட் மெட்டல் பிளேட்டுக்கு வந்து ஒன் பாயிண்ட் நைன் டூ தான் ஒர்க் ஃபங்க்ஷன் இப்போ இன்சிடென்ட் எனர்ஜி கிரேட்டர் தேன் ஒர்க் பங்க்ஷனுக்குனால ஃபர்ஸ்ட் மெட்டல் பிளேட் எலக்ட்ரானை எமிட் பண்ணும் செகண்ட் மெட்டல் பிளேட் பாருங்க ஒர்க் ஃபங்க்ஷன் டூ இருக்கு அப்போ இன்சிடென்ட் எனர்ஜி வந்து த்ரீன்னு இருக்கு இன்சிடென்ட் எனர்ஜி வந்து கிரேட்டர் தேன் செகண்ட் பிளேட்டுடைய ஒர்க் ஃபங்க்ஷன் அதனால செகண்ட் பிளேட்டும் எலக்ட்ரானை எமிட் பண்ணும் ஃபோட்டோ எலக்ட்ரானை எமிட் பண்ணும் தேர்ட் பிளேட் வந்து ஒர்க் ஃபங்க்ஷன் ஃபைவ் எலக்ட்ரான் ஒன்று இருக்கு அப்போ இன்சிடென்ட் எனர்ஜி லெஸ் தேன் ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் தி தேர்ட் பிளேட்ன்றதுனால தேர்ட் பிளேட் வந்து ஃபோர்ட் எலக்ட்ரான்ஸை எமிட் பண்ணாது அதனால வந்து இங்கே பிளேட் ஏ அண்ட் பி ஒன்லி

ஹீட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிவிட்டு எலக்ட்ரான்ஸ் வெளியே வரும் அந்த எமிஷன் பேர் தான் தெர்மியானிக் எமிஷன் இந்த எலக்ட்ரான்ஸ் பேர் தான் தெர்மியான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் தெர்மியானிக் எமிஷன் ஸோ ஃபிஃப்டீன்த் கொஷனுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு தேர்ட் ஆப்ஷன் வந்து கரெக்ட்